அரசு கலைக் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சில் நிதி உதவியுடன் விடுதலை இயக்கத்தின் தமிழகத்தின் குறிப்பாக கொங்கு மண்டலத்தின் பங்கு என்ற தலைப்பில் 2 நாள் தேசிய கருத்தரங்கு தொடங்கியதாம். இந்த கருத்தரங்கில் சுமார் 3000 ஆராய்ச்சியாளர்கள், பேராசிரியர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் மற்றும் சமூகவியலாளர்கள் கலந்து கொள்கிறார்கள். இக்கருத்தரங்கின் நோக்கம் கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை ஆராய்ச்சியின் வாயிலாக வெளிக்கொணர்வதாகும். தொடக்க விழாவில் ராஜசேகர தங்கமணி, முன்னாள் வரலாற்று துறை தலைவர் பேராசிரியர் குப்புசாமி, ஈரோடு கலை அறிவியல் கல்லூரியின் முதல்வர் நந்தா மற்றும் மதுரை காமராசர் கல்லூரியின் வரலாற்று துறை தலைவர் சாந்தகுமார் ஆகியோர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் கொங்கு மண்டலத்தில் நடைபெற்ற சுதந்திர போராட்ட நிகழ்வுகளை விளக்கினார்கள். மேலும் இந்த தேசிய கருத்தரங்கில் கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர்கள் கலந்து கொண்டனர். கந்தசாமி என்ற மாணவனின் நண்பர் ஆசிரியர் ராமசாமி அவர்கள் கடந்த 45 ஆண்டுகளாக